என்னோட ஃபேஸ் வேற கலர்ல இருக்கு, உடம்புல இருக்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா வேற கலர்ல இருக்கு. வெயில்ல போனதுனால என்னோட உடம்பு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கருப்பாயிடுச்சு. ட்ரெஸ் போட்டிருக்க இடம் வேற கலரா இருக்கு. வெளியில எக்ஸ்போஸ் ஆகிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா இருக்கு. இல்ல செருப்பு போடுற இடம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா இருக்கு. அந்த மத்த இடம் வெளியில எக்ஸ்போஸ் ஆகிற இடம் வந்து கருப்பா இருக்கு. கழுத்துல வந்து கருப்பா இருக்கு, முட்டியில வந்து கருப்பா இருக்கு. இந்த மாதிரி உங்களோட உடம்புல எங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அந்த டார்க்னஸை எப்படி சிம்பிளான ஹோம் ரெமெடி யூஸ் பண்ணி நீங்க வீட்டிலே வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். 100% நேச்சுரல், எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல என்ன ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட பேர் ஸ்ருதி. இந்த மாதிரி டிஐஒய் ரெமடிஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எனக்கு யூஸ் பண்றதுக்கு டைம் கிடையாது, ஒரு நல்ல ப்ராடக்டா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நீங்க நம்ம கிளாஸ் போடுறோட பாடி பாலிஷிங் கிட் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த பாடி பாலிஷிங் கிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோம்மேட் சோப் வந்து இருக்கும், அண்ட் பாடி பாலிஷிங் பேக் வந்து இருக்கும், அண்ட் ஒரு நேச்சுரல் லூஃபா வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹோம்மேட் சோப் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ஹோம்மேட் சோப்ஸ் வந்து இருக்கு. பட் பர்டிகுலரா இந்த ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஸ்கின் பிக்மெண்டேஷனை சரி பண்றதுக்கு நான் இந்த காம்போல ரைஸ் கோட் மில்க் சோப் வந்து வச்சிருக்கேன். ஸ்கின் டோனை நல்லாவே இம்ப்ரூவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். ஸோ பாடி பாலிஷிங் பேக்ல நம்ம கிட்ட இருக்க ஸ்பெஷலான மெயினான கீ இன்கிரீடியன்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர், அதிமதுரம், கடுக்காய் பொடி, வெண் தாமரை பவுடர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ், இந்த மாதிரி ஹெர்பல் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஸ்பெஷலான ஹர்போட பவுடர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடி பாலிஷிங் பேக்ல வந்து இருக்கும். இது எல்லாமே ரொம்ப ரேரா கிடைக்கக்கூடியது, பட் உங்களோட ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது. அண்ட் நேச்சுரல் லூப் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்க்ரீன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ஐடியா கான்டாக்ட் பண்ணுங்க. டைம் சேவிங்கா, நேச்சுரலா, அதே சமயம் உங்களுக்கு ரிசல்ட்ஸும் செம்ம சூப்பரா இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதே ரெமெடி ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கடலை மாவு ஒரு ஸ்பூன் அளவு வந்து எடுத்துக்கோங்க. கடலை மாவு உங்களோட ஸ்கின்னை நல்லா கிளென்ஸ் பண்றதுக்கு, ஸ்கின் மேல இருக்க அந்த டெஸ்டின் செல் லேயரை வந்து ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் செகண்ட் முக்கியமான இன்கிரீடியன்ட் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு. ஸோ அகைன் சொன்ன மாதிரி அரிசி மாவுல இருக்க ப்ரோட்டீன் அண்ட் அதுல இருக்க கார்போஹைட்ரேட் ஸ்டார்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் கலரை நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அரிசி மாவு ஹார்ஷா இருக்குன்னு யூஸ் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க அரிசி மாவு யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா அதுக்கு பதிலாக மைசூர் தால் பவுடர் வந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மைசூர் தால் பார்த்தீங்கன்னா, இந்த மைசூர் தால் பவுடர் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், வேணா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ தோரம் பருப்பு மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆரஞ்சு கலர்ல பருப்பு இருக்கும் இல்லையா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் தால்னு சொல்லுவாங்க. இந்த மைசூர் தால் உங்களோட ஸ்கின்னை நல்லா சாஃப்டா, சப்பலா, ஹைட்ரேட்டடா மெயின்டைன் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தோலில் இருக்க சுருக்கத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்கு, அதாவது உங்களுக்கு அந்த ட்ரைனஸ்னால சுருக்கம் வருதுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மைசூர் தாலை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி அரைச்சிட்டு சளிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பவுடர் வந்து கிடச்சிரும். இதில் நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா அரிசி மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்மளோட மூணாவது முக்கியமான இன்க்ரீடியன்ட், உங்களோட அந்த ஸ்கின் டேனை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஃபி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஃபி பவுடர் நீங்கள் எது வேணாலும், எந்த காஃபி நீங்கள் குடிக்கிறீங்களோ அந்த பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா 2 ரூபா ப்ரூ பேக்கெட், 2 ரூபா சன்ரைஸ், இந்த மாதிரியான காஃபி பவுடர்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காஃபியில் கஃபைன் வந்து இருக்கு. கஃபைன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களோட உடம்புக்கு தருதோ அதே மாதிரி உங்களோட ஸ்கின்னையுமே நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். டெட் ஸ்கின் செல்ல வந்து ரிமூவ் பண்ணி நியூ ஸ்கின் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஆகிறதுக்கு, ரெஜுமினேட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ மூணு இன்க்ரீடியன்ட் தான், கடலை மாவு, காஃபி பவுடர், அரிசி மாவு, அப்படி இல்லைனா மைசூர் தால் பவுடர். ஸோ இது மூணு தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்க்ரீடியன்ட். இது மூணுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உடம்புல எந்த பகுதியில் யூஸ் பண்ண போறீங்களோ அதுக்கு தேவையான அளவு வந்து எடுத்துக்கோங்க. சப்போஸ் இப்போ உங்களுக்கு கழுத்தில் கருப்பாக இருக்குது, கழுத்தில் மட்டும் யூஸ் பண்ண போறீங்கன்னா எல்லாத்துலேயும் 6 ஸ்பூன் எடுத்துக்கிட்டா போதும். இல்லை ஃபுல் உடம்புக்கு நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா 2 ஸ்பூன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ இது கூட இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் பால் இருந்துச்சு அப்படின்னா அதை ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால், காய்ச்சாத பால் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. இல்லை தயிர் இருக்குது அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் இன்னுமே உங்களோட ஸ்கின் கம்ப்ளெக்ஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா ரோஸ் வாட்டர் இருக்குது அப்படின்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை இது எதுவுமே இல்லை அப்படின்னா நார்மல் குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் இருக்கும்ல அதை ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக் நீங்கள் உடம்புல எந்த இடத்துல போட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி சோப் இல்லை பாடி வாஷ் இல்லை ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளென்சிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணி நல்லா ஸ்கின்ல எந்த விதமான அழுக்கும் இல்லாமல் கிளீனாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்பாக நம்ம ப்ரிப்பேர் பண்ண பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல எந்த இடத்துல லைட்டன் பண்ணணுமோ அந்த இடத்துல நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் தாராளமாக இது அப்படியே இருக்கட்டும்னு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வரவரன்னு இழுக்க விடாதீங்க. ஓரளவுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஸ்க்ரப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள்.
ஸோ ஸ்க்ரப் பண்ணுறது ஸ்கின்ல ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்கணும், ரொம்ப ஹார்ஷாக போட்டு ஸ்க்ரப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு டவல் யூஸ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ் ஏதாவது இல்லைனா ஆலோவரா ஜெல் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம பேக் போட்டதுனால நம்ம ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அந்த ட்ரைனஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆலோவரா ஜெல் இல்லை ஏதாவது ஒரு பாடி லோஷன் இல்லை பாடி பட்டர் இல்லை க்ரீம் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மேலே. ஸோ இது எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ கழுத்தில் வந்து ஸ்டப்பானா வந்து கருப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இதில் எந்த விதமான கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணல, ஹார்ஷான இன்க்ரீடியன்ஸும் யூஸ் பண்ணல. ஸோ தாராளமாக நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். பட் டெய்லி வந்து தேவை கிடையாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் பாடியை நான் வந்து கம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும், எனக்கோட ஸ்கின் டோன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை யூஸ் பண்ணால் போதும். இன்னொன்று நீங்கள் அடிக்கடி வெளியில் போவீங்க, சன்டான் ஆகும், இல்லை வந்து பொல்யூஷன்னால உங்கள் ஸ்கின் வந்து அழுக்காக இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாலே போதும். ரெமெடியும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும். ஸோ 3 to 5 வயசுக்கு மேலே யார் வேணாலும் இந்த ரெமெடியை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன நேச்சுரல் ரெமெடிஸ் வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரம் நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு நிறைய இன்னொரு சூப்பரான வீடியோவில் வந்து